ஓம் சாந்தி. சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைக்கு தபஸ்யா நாள் 3, உங்கள் அனைவரையும் மிக அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கு தபஸ்யாவினுடைய நம்முடைய மதுபனின் டைரக்ஷன், அனைத்து பிராப்தி சுரூப ஸ்திதியில் நிலைத்து இருப்பதற்கான எளிய சாதனம் ஃபாலோ ஃபாதர். வாழ்வில் குழந்தை பருவத்திலிருந்தே பின்பற்றுவதில் அனுபவிகளாகவே இருக்கின்றீர்கள். குழந்தை பருவத்தில் கூட தந்தை குழந்தையினுடைய விரலை பிடித்து கொண்டு நடப்பதற்கு, அமர்வதற்கு, எழுவதற்கு பெற்றோரை பின்பற்ற வைக்கின்றார். பிறகு எப்பொழுது கிரகஸ்தி ஆகின்றாரோ அப்பொழுதும் பதி பத்தினியை ஒருவரை ஒருவர் பின்பற்றி நடப்பதற்கு கற்பிக்கின்றார். பிறகு குருவிடம் செல்லும் பொழுதும் குருவை பின்பற்றுபவர்கள் ஆகின்றீர்கள். லௌகீக வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பின்பற்ற வேண்டியுள்ளது. அதே போன்று அலௌகீக பரலோகிக தந்தையை கூட ஒரே ஒரு எளிய சாதனத்தை கூறுகின்றார். என்ன செய்வேன், எப்படி செய்வேன், இப்படி செய்யலாமா அல்லது அப்படி செய்யலாமா, இந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில் ஒரே ஒரு விஷயம்தான், ஃபாலோ ஃபாதர். இப்பொழுது தீதி மோகினி நமக்கு இந்த தபஸ்யாவை எவ்வாறு நாம் செய்யலாம் என்று நமக்கு வழிகாட்டுகின்றார். அப்போ தீதி சொல்றாங்க, தபஸ்யா அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு குறிக்கோள் வேணும். இப்போ நம்முடைய தபஸ்யாவின் குறிக்கோள் நமக்கு என்னன்னா, ஆத்ம உணர்வு, ஆத்ம அபிமானி அல்லது சோல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்ற விஷயத்தை நம்முடைய நேச்சுரல் நேச்சர், அதாவது இயல்பான ஒரு விஷயமாக ஆக்கி கொள்ள வேண்டும். அதன் கூடவே ஒரே ஒரு தந்தையின் நினைவில் நாம் மூழ்கி இருப்பதையும் நாம் ஒரு நிரந்தரமான விஷயமாக ஆக்கிக் கொள்வது நம்முடைய குறிக்கோளாக இருக்கின்றது. இந்த குறிக்கோளில் நாம் ஷிவ் பாபாவிற்கு நெருக்கமாக பிரம்மா பாபாவின் அடிகளை பின்பற்றி
பாபாவிற்கு சமமாக பாப் சமான் ஆகுவதும் நம்முடைய தபஸ்யாவின் குறிக்கோளாக இருக்கின்றது. தீதி சொல்றாங்க, தபஸ்யா அப்படிங்கிறது ஒரு கடினமான உழைப்பு மிக்க விஷயம் அல்ல. ஆனால் நாம் யோகத்தில் ஒரு விஷயத்தை பரிசோதனை செய்து பார்க்க போகின்றோம். அதற்கான உடனடி பலன் அனுபவத்தை நாம் ஒரு மாற்றமாக அனுபவம் செய்ய போகின்றோம். இப்போ பரிசோதனை அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் சோதித்து பார்க்க போகின்றோம், அதனால் என்ன விளைவு நமக்கு கிடைக்க போறது அப்படிங்கறதை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதுபோல நாம் இந்த ஒரே ஒரு நினைவில், அதாவது நான் பாபாவிற்கு உரியவர் அப்படின்னு இருக்கிற அதை நாம் ஏற்கனவே அநேக முறை அனுபவம் செய்திருக்கின்றோம். ஆண்டனால் இன்றைக்கு தபஸ்யாவில் நான் அவ்வாறு பாபாவிடம் அன்பில் மூழ்கி செல்லும் பொழுது என்ன புதுமையை நான் காண்கின்றேன், என்ன புது அனுபவத்தை நான் பெறுகின்றேன் அப்படிங்கறத நாம் பார்ப்பது தபஸ்யா. இந்த புதுமை அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு சிறு துளியாக இருந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் அதை வந்து நான் கண்டுகொள்ள வேண்டும். ஏன்னா இந்த சிறு சிறு துளிகளாக நாம் சேர்க்கும் இந்த புதுமை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஊக்கம் உற்சாகத்தை கொண்டு வருகின்றது. அதனாலதான் பாபா வந்து நமக்கு நியூ இயர் முரளியில கூட புதுமையை பற்றி அதிகமாக சொன்னாங்க. அப்போ யோகத்துல நாம் பரிசோதனை செய்ய போறோம், மாற்றத்தை அனுபவம் செய்ய போறோம். இதற்கு அடிப்படையாக இருப்பது ஏக் அப்படிங்கிற விஷயம். இந்த முழு வாரமும் இந்த ஏக் ஒன்று அப்படிங்கிற விஷயத்திலே ரெண்டு அம்சத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள போகின்றோம். முதல் அம்சம் ஏக் நாமி, அதாவது என்னுடையவர் ஒரே ஒரு பாபா தான். இரண்டாவது ஏகாகிரதா, அதாவது மன ஒருமுகப்பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது புத்தியின் யோகம் சதா ஒருவரோடு இணைந்திருப்பது மன ஒருமுகப்பாடு, கான்சென்ட்ரேஷன். மனதில எப்பொழுதும் உறுதியான எண்ணங்களை, திட சங்கல்பமான எண்ணங்களை உருவாக்குவது ஏகாகிரதா அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டின் மூலமும் நாம் உருவாக்கக்கூடிய அந்த ஸ்திதி நம்மை நாம் மோல்ட் அப்படின்னு சொல்றது ஆங்கிலத்துல, அதாவது நம்மை நாம் சரியாக ஆக்கிக்கொள்ளும் அந்த ஒரு விஷயத்தில் சூட்சுமமான அவ்யக்த பரிஸ்தா ஸ்திதியை நாம் வளர்த்து கொள்ளப் போகின்றோம், அதுவாகவே நாம் இருக்க போகின்றோம். இதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கின்றது. அப்போ இதுல நாம் பார்க்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய மாற்றம் நம்முடைய இயல்புலையும் சுபாவத்திலையும் என்ன மாற்றம் ஏற்படுகின்றது அப்படின்னு நாம் கவனிக்கணும். அப்ப தபஸ்யா அப்படின்னு சொல்லும் பொழுதே தீதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சந்தோஷத்தில் நடனம் ஆடுவது, கடவுளின் புகழை பாடுவது, நம்முடைய ஆதியான அனாதியான ஸ்திதிகளின் புகழை பாடுவது அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. இந்த தபஸ்யா அப்படின்னு சொன்னா ஒரு உழைப்பு மட்டும் இல்ல, முயற்சி மட்டும் அல்ல, ஆனால் உடனடி பலனை அனுபவம் செய்வது, அதுதான் அந்த சந்தோஷம். சந்தோஷத்தில் உள்ளார மனதுல நடனம் ஆடுறது, பாபாவினுடைய புகழை ஆஹா பாபா அப்படின்னு பாடுறது. இப்ப நம்முடைய புகழ், நாம் நிராகார ஸ்திதியில ஒரு ஆத்மாவாக இருந்த பொழுது நாமும் பாபாவும் எவ்வாறு சமமாக இருந்தோம் அப்படின்னு நம்முடைய புகழை இப்படி உள்ளுக்குள்ள நாம் பாடும் பொழுது நம்மில் அந்த சந்தோஷம் நடனம் அப்படிங்கிறது உள்ளார நடக்கின்றது. இந்த சந்தோஷம் உள்ளுக்குள் நடக்கும் பொழுது நம்முடைய சுபாவ சமஸ்காரங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றது. நான் தபஸ்வி ஆத்மா, நான் என்னுடைய பொக்கிஷங்களை பயன்படுத்தி இந்த சந்தோஷத்தை அனுபவம் செய்ய போகின்றேன். பொக்கிஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது சங்கம யுகத்தின் அதிசிறந்த பொக்கிஷம் இந்த நேரம். ஒவ்வொரு மணி நேரமும் 10 நிமிடம் நான் ஒதுக்கி நான் அமர்ந்திருந்து என்னுடைய அடுத்த பொக்கிஷமான சுபமான எண்ணங்களை நான் உருவாக்கி அந்த அனுபவத்திற்குள் நான் போகும் பொழுது சந்தோஷம் நடனமும் ஆடி பாடுவதும் என்னுடைய அனுபவமாக ஆகின்றது. இது அனைத்தும் நான் ஞானத்தின் அடிப்படையில் செய்கின்றேன்.
அப்போ நிராகார தந்தையின் புகழை பாடுகின்றேன். என்னுடைய ஆதி அனாதி ஸ்திதியை நான் பெரிதும் போற்றுகின்றேன். அப்படி எனக்குள்ள இது நடக்கும் பொழுது அங்க பிராமண வாழ்க்கையில் ஒரு கொண்டாட்டம் இருக்கின்றது. இந்த மாற்றத்தை நான் பார்க்க வேண்டும். பாபாவை நாம் தாய் தந்தை என்று நினைக்கின்றோம். ஆனால் அதன் கூடவே சர்வ சக்திவான் பாபா என்னுடைய துணைவன் அப்படின்னு நான் அனுபவம் செய்யும் பொழுது நடைமுறையில் என்னுள் அதீந்திரிய சுகம் அப்படிங்கறது அனுபவமாகின்றது. இதுவே ஒரு தபஸ்வி ஆத்மாவினுடைய ஒரு ரூபமாக இருக்கின்றது. அதாவது அதீந்திரிய சுகத்தில் இருப்பது தபஸ்வி ஆத்மாவின் ரூபம். சோ இப்ப நாம அடுத்து பாபா ரூமுக்கு வந்து நாம போக போறோம். இந்த பாபா ரூம் கோஸ்டரிக்கா அப்படிங்கிற இடத்துல பாபா வீட்டுல இருக்கிற ரூம். எப்பயுமே பாபா ரூம்ல ஒரு மௌனம் தான் இருக்கு இல்லைங்களா. அதனால அங்க நம்ம கமெண்ட்ரி எதுவும் செய்ய போறதில்லை. 10 நிமிடங்களுக்கு பாபாவின் அறைக்கு நாம் போகும் பொழுது பாபா என்னுடைய கையை பிடித்து அழைத்து செல்கின்றார் அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வோடு பாபா அறையில் சென்று நான் அமர்கின்றேன். பாபா என் முன்னால் இருக்கின்றார். பாபாவோடு என்னுடைய புத்தியை அன்பின் ஆழத்தில் சென்று நான் இணைப்பை கொண்டிருக்கின்றேன். அன்பில் நான் மூழ்கி இருக்கின்றேன் என்றால் பாபாவோடு நான் இணைந்திருக்கின்றேன். அப்பொழுது பாபாவை நான் துணைவனாக அனுபவம் செய்யும் பொழுது எனக்குள் இந்த சந்தோஷ நடனமும் பாடுவதும் இயல்பாக அனுபவமாகின்றது. இப்படி பாபாவோட நான் இருப்பதை தான் ஏகாகிரதா மூழ்கி இருப்பது அப்படின்னு பாபாட்ட நாம சொல்றோம். என்னுடைய பிராமண வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு மணி நேரமும் 10 நிமிடம் நான் இதை செய்ய போகின்றேன். அதனால் என்னுடைய சுபாவ சமஸ்காரத்தில் எந்த அளவிற்கு நான் பாபாவிற்கு சமமாக இருக்கின்றேன், உதாரணத்திற்கு இப்போ என்னால் சுலபமாக மற்றவர்களை இப்பொழுது மன்னித்து மறக்க முடிகின்றது அப்படின்னு சொன்னா நான் பாபாவிற்கு சமமாக ஆகின்றேன். இப்படிப்பட்ட மாற்றத்தை நான் அனுபவம் செய்து குறித்து கொள்ள வேண்டும். அதன் கூடவே பாபாவுக்கு ஒரு சரியான ஒரு இணைப்பை செய்து நாம நல்ல மூழ்கி இருக்கும்படி இருக்குமான அந்த பாடல்கள் உங்களுக்கு என்னென்ன இருக்குமோ அதையெல்லாம் கூட நீங்க பயன்படுத்தி 1 மணி நேரத்திற்கு 10 நிமிடம் தொடர்ந்து இப்படி நாள் முழுவதும் நாம் செய்வதுதான் தபஸ்யா. ஓம் சாந்தி.